இந்த பெண்கள் ஃபித்னாவோட லீடிங்கில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்குது இந்த உணவு ஃபித்னா தான். இன்று பார்க்கலாம், இதுக்குனே யூடியூப்பில் சேனல்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும் அந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும்னு இதையே பொழப்பாக வச்சுட்டு தெரிகிறவங்களை பார்க்கலாம். மேலும் உணவை அணுவணுவாக ரசித்து தின்பவர்கள் அதை வீடியோ போடுறவங்களையும் பார்க்கலாம். இன்னும் சில நபர்கள் ஹோட்டலுக்கு சென்று அல்லாவே மறந்து திங்கிற நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழுகை நேரம் வரும், அந்த வஷாவுடைய நேரம் வரும், மகரிஃபுடைய நேரம் வரும், ஆனால் அதை பார்த்து கொண்டே உணவை சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. பள்ளிக்கு போகாமல் சீக்கிரம் பல நேரங்களில் பிளேட்டையே சேர்த்து திங்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய உணவு முறைகள் இருக்குது. இல்லா மாஷா இல்லா அல்லா பாதுகாத்த சில நல்ல மனிதர்களை தவிர உணவுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இன்று நாம் மாறிவிட்டோம். பாயிங்கனாலே பிரியாணி தான்ப்பா, இந்த அளவுக்கு ஒரு பேச்சை வாங்குற அளவுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஆனால் இது முக்கியமல்ல சகோதரர்களே. எப்படி முன் சென்ற சான்றோர்கள் இந்த உணவு விஷயத்தில் பட்டினி விஷயத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் சற்று அவதானித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் ஒருத்தவர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடம் வரார். உங்களுக்கு நான் சிறு ஜவாரிஷை கொடுக்கவா என்று கேட்கிறார். அப்போது இப்னு உமர் கேட்குறாங்க, ஜவாரிஷ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு உணவாக இருக்கிறது, வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டால் இந்த உணவை சாப்பிட்டால் அது செரித்து விடும், செரிமானமாகிவிடும் இலகுவாக என்று கூறுகிறார்கள். அப்போது இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் வயிறு முட்டை சாப்பிட்டு 4 மாதங்கள் ஆகிறது, எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்ற காரணம் அல்ல, மாறாக நான் ஒரு சமுதாயத்தை கடந்து வந்திருக்கிறேன். பாருங்க, அவங்க சஹாபாவுடைய சமுதாயத்தை சொல்கிறாங்க. அந்த சமுதாயம் சில சமயங்களில் தான் வயிறு முட்டை உண்பார்கள், பல சமயங்களில் பட்டினியாக இருப்பார்கள் என்று அபுதாவுத் அவர்கள் ஜுஹுத் என்ற கிதாபில் இதை எழுதியிருக்கிறார்கள். மேலும் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறேன், அந்த சமுதாயம் ஒரு முறை கூட உணவு தயார்படுத்தி கொடுங்கள் என்று யாரிடமும் கேட்டதில்லை. அவர்களுக்கு உணவு கொண்டு வரப்பட்டால் அதை உண்பார்கள், இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுவார்கள். அவர்கள் அதை பற்றி, அது சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, சில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அபு நுயைம் அல் அஸ்பஹானி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியாவில் எழுதுகிறாங்க, 6 ஜூஸ் 270 பக்கத்தில். மேலும் ஒரு சான்றோர் ஒருவர் சொல்கிறார்கள், நாங்கள் உணவை எடுத்து கொண்டு செல்வோம், நாங்கள் வயிறு ரொம்புற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே சாப்பிடுவதை நிறுத்தி விடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், வயிறு முட்டை சாப்பிட்டு ஜிஞ்சர் சோடா சாப்பிட்டு வாந்தி எடுக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் செரிமான பிரச்சனையால், அதுவும் கல்யாண வீடுகள்னால் சொல்லவே தேவையில்லை. மேலும் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இரண்டு விஷயங்கள் உள்ளத்தை கடினமானதாக ஆக்கும். ஒன்று அதிகமாக பேசுவது, அடுத்தது அதிகமாக உணவு உண்பது. இதை இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி அவர்கள் ரவுதத்துல் உக்காலாவில் 45வது பக்கத்திலும் மத்பா அல் சுன்னா அல் முஹம்மதியாவில் 1949வது சம்பவமாக இதை பதிவு செய்கிறார்கள். மேலும் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், ஒரு மூமினுக்கு உகந்தது அல்ல அவன் தன் வயிறை அதிகமாக கவனிப்பது. வயிறை அதிகமாக கவனிப்பது அதிகமாக உணவு விஷயத்தில் ஈடுபடுவது. மேலும் அவனுடைய இச்சைகள் அவனை ஆட்கொள்வது. இப்னு அபித்துன்யா அவர்கள் ஜூ என்ற விஷயத்தில் கிதாபிலே அவர்கள் எழுதுகிறார்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தன்னுடைய வயிற்றை கட்டுப்படுத்தி விட்டாரோ அவர் எல்லா நல்லமல்களையும் கட்டுப்படுத்தி விட்டார் என்று கூறுகிறார்கள். ஒரு முறை ஒரு தாபி ஒருவர் உக்பா பின் வசாஜ் அவர்கள் ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறாங்க. ஒரு கல்யாண பார்ட்டிக்கு போகும்போது அங்கே பல வகையான உணவுகள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அங்குள்ள மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு டிஷ்ஷையும் அவர்கள் சாப்பிட்டு பார்க்கிறார்கள் அந்த ஆசையின் காரணமாக. அப்போது உக்பா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது கூறினார்கள், எங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் இந்த உணவு விஷயத்தில் அவர்கள் அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே சென்று ஒரு உணவை மட்டும் சாப்பிட்டு விட்டு திரும்புகிறார்கள். மேலும் இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், சஹாபாக்களில் ஒரு நபர் சில நேரங்களில் 3 நாட்கள் பட்டினியாக இருப்பார்கள், எதுவும் அவர்களுக்கு சாப்பிட கிடைக்காது. பசியினால் கடைசியில் இறைச்சியுடைய தோலை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அந்த பசியை அடைப்பதற்கு. அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு கல்லை அவர்கள் வயிற்றில் கட்டிக்கொள்வார்கள் அவர்கள் முதுகெலும்பை நேராக்குவதற்கு. மேலும் ஆமீர் இப்னு அப்துல் கைஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இவர் ஒரு தாபி, உலக வாழ்க்கை என்பது 4 விஷயங்களை மட்டும் உள்ளடக்கியது. பெரும்பாலும் முதலாவது ஆடை, 2வது உணவு, 3வது தூக்கம், 4வது பெண்கள். ஆமீர் அவர்கள் கூறுகிறார்கள்,
பெண்ணை பொறுத்தவரை நான் ஒரு பெண்ணை கண்டேனா அல்லது ஒரு சுவரை கண்டேனா என்று இரண்டிற்கும் என் மனதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆடையை பொறுத்தவரை அது உடலை மறைப்பதற்குத்தான், அதுக்கு எனக்கு மேலதிக ஆர்வம் இல்லை என்கிறார்கள். உணவை பொறுத்தவரை உணவும் தூக்கம், அதில் நான் என் உள்ளத்தை கட்டுப்படுத்தி அதில் வெற்றி கண்டேன் இறுதியில் என்று இமாம் ஹசனுல் பசரி அவர்கள் கூறுகிறார்கள். முழு வாழ்க்கையின் இலக்கையும் ஒரு இலக்காக ஆக்கிய மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு பழைய ஆடையை உடுத்தி பூமியில் மிக பணிவாக மனிதனாக வாழ்ந்து இபாதத்தில் முழு முயற்சி எடுத்து பாவங்களுக்காக அழுது அல்லாஹ்வின் கருணையை இலக்காக கொண்டு பாவங்களை விட்டு தூரமாகிய மனிதன் என்று சொல்கிறாங்க. ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு, அதாவது கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு எழுந்து விடுவது. இன்று நாம் காணலாம், பெற்றோர்கள் சர்வசாதாரணமாக கூறுவது, என் புள்ள நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டான்ப்பா. இது பெருமையா? இது இகழ்ச்சிக்குரிய விஷயம். நாளை சில கஷ்டங்களுக்கு மார்க்கத்துக்காக பட வேண்டும் என்றால் எப்படி அவன் உள்ளம் அதை பொறுத்து கொள்ளும்? இப்பையிலேருந்தே நீங்கள் அதை பழகவில்லை என்றால். ஒருமுறை ஒரு நபர் அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள் பாதையில். அப்போது அவர் பெரிய வயிறு உடையவராக இருந்தார், அதிகமான தொப்பை உடையவராக இருந்தார். அப்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு கோபமான முகத்துடன் கேட்கிறார்கள், என்ன இது என்று கேட்கிறார்கள். அவருடைய தொப்பையை சுட்டி காட்டி, இது பரக்கத், ஆதாமின் பரக்கத்தில் இது அல்லாஹ்வுடைய பரக்கத் என்று கூறுகிறார்கள். மாறாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பல் அதாபுன், இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று கூறுகிறார்கள். மாம் ஹசன் அல் பஸ்ரி இதை அறிவிக்கிறார்கள். மேலும் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், மார்க்கத்துக்காக அவை அனைத்தையும் தூக்கிவிட்டு வீசிவிட்டு வந்தவர்கள். ஒருமுறை அவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் அலெக்சாண்ட்ரியாவை நோக்கி பயணிக்கிறார்கள். அங்கு சென்றுவிட்டு அங்கு அவர்களுக்கு உணவு ஏதும் கிடைக்கவில்லை. ஒருவர் உணவை எடுத்து வந்து கொடுக்கிறார் சாப்பிடுவதற்கு. அப்போது அந்த ரொட்டி துண்டுகளை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலுக்கு செல்கிறார்கள். அந்த கடலில் அதை நினைத்து, கடலில் நினச்சி அதை சாப்பிட்டு விட்டு அப்போது கூறுகிறார்கள். பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹுவை புகழ்கிறார்கள், இதை கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று. பிறகு கூறுகிறார்கள், இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சந்தோஷத்தை நம்மளுடைய அரசர்கள் அறிந்திருந்தால் தங்களுடைய வாளால் யுத்தம் செய்திருப்பார்கள் இந்த சந்தோஷத்தை நம்மிடம் பறிப்பதற்கு. என்ன சந்தோஷம் சகோதரர்களே? ஈமானுடைய சுவை, இபாதத்துகளுடைய சுவை, இல்முடைய சுவை, மார்க்க கல்வியுடைய சுவை, அவர்கள் வாழ்கின்ற அந்த சுகுதான வாழ்க்கை. இந்த சந்தோஷம் மாட மாளிகைகளில் புரண்டு கொண்டிருக்கும் அரசர்களுக்கு தெரியாது. ஒரு காய்ந்த ரொட்டியை கடலில் உப்பு நீரில் துவைச்சி சாப்பிட்டுட்டு சொன்ன கூற்று இது. இன்று நம்ம ஈவினிங் ஆனாலே டீ பிஸ்கட், இல்லைன்னா மனுஷன் மிருகமாயிடுவான். டீயில் சர்க்கரை கம்மியாக இருக்குது, பிஸ்கட் நம்மு நம்முன்னு இருக்குது, புது பிஸ்கட்டா பழைய பிஸ்கட்டான்னு அதுக்கே ஒரு அரை மணி நேரம் சண்டை ஓடிட்டுருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உணவு விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ஒரு முறை இமாம் இப்னுல் கையும் அவர்களுக்கு அறிவுரையாக கூறுகிறார்கள். அப்போது இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு உணவு விஷயத்தில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்னு தைமியா அவர்கள் கூறுகிறார்கள், யார் இந்த உணவு விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மன்சிலத்துல் ஆலியாவை அடைய முடியாது, உயர்ந்த படித்தரங்களை அடைய முடியாது என்று கூறி காட்டுகிறார்கள். ஒருமுறை ஹதீஸ் கலை வல்லுநர் ஒரு செல்கிறார். அப்போது ஒரு உணவு அவர்களுக்கு பிடித்த ஒரு மீன் மார்க்கெட்டில் இருக்குது. சரி, அதை சாப்பிடுவோம் என்று வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க. படிக்கிறாங்க 3 நாட்கள் கழிந்து விடுகிறது. தர்ஸ் எடுக்கும் அந்த பாடங்களை படிக்கும் ஆர்வத்திலேயே பிறகுதான் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, மீன் கெட்டு போய் கிடக்கு, மீன் கெட்டுச்சு, கெட்ட வாடை அடிக்கிறது. அந்த மீனையும் அவர்கள் உண்டு விட்டார்கள். சாப்பிட்டு விட்டு, எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை இதை சமைத்து சாப்பிடுவதற்கு, அல்லது வேறு யாரிடமாக கொடுத்து எங்களுக்கு சமைத்து தாருங்கள் என்று கேட்பதற்கு டைம் இல்லைன்றாங்க. பலமுறை இமாம் இப்னு தைமியாவின் வாழ்க்கை ஒரு ரொட்டி துண்டில் தான் கழிந்திருக்கிறது. ஒரு செங்கல்லை வைத்து கொண்டு தான் படுத்திருப்பார்கள் தமாஸ்கசுடைய பகுதியில். இறுதியாக திருமதியில் வரக்கூடிய 2385வது ஹதீஸை கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. மிக்தம் இப்னு மஅதி கரீப் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மா மல ஆதமியுன் வியான் ஷர்ரன் மின் பத்னி பி ஹஸ்பி இப்னு ஆதம் உகுலாத்துன் யுகிம்ன சுல்பஹு. ஆதமுடைய மகன் எந்த பாத்திரத்தையும் மோசமாக நிரப்புவதில்லை தன்னுடைய வயிறை, தன்னுடைய வயிற்றை தவிர என்று கூறுகிறார்கள். அவனுக்கு சிறு கவலங்கள் போதும், சின்ன பைட்ஸ், சிறு கவலங்கள் போதும் தன்னுடைய முதுகெலும்பை நேராக்குவதற்கு. இன்று இதற்கு மாற்றமாகத்தான் பலர் இன்று நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே.
முன் சென்ற சான்றோர்கள் வயிற்றை நிரப்புவதற்கு தான் சாப்பிட்டார்கள். ஆனால் இன்று பலரோ அல்லாஹுவை மறந்து தொழுகையோட நேரம் வந்தும் தொழுகையும் மறந்து ரமதானின் மட்டுமே நோன்பு என்பது போல இருந்து வாழக்கூடிய மக்களாக நம் சமுதாயம் ஆகிவிட்டது. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.